Hi friends, welcome to Pasi Rusi Recipes in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோட்டோரமா விக்கிற பானிபூரி. நம்ம எல்லாரோடவும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இது. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் மாவு பசையறதுக்கு பார்த்துக்கலாம். ரவை 1 கப், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், தண்ணி 1/4 கப். மைதா மாவு, உப்பு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்டா பிசைய மாட்டோம், நல்லா அழுத்தமா தான் பிசையணும். இது ஒரு 5 நிமிஷம் போல நல்ல அழுத்தமா பிசைஞ்சுக்கங்க. ரொம்ப டைட்டா தான் பிசையணும், பூரியை விட அழுத்தமா பிசையணும் மாவு. பாருங்க, இப்ப இது ஒரு ஈர துணி போல போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். புளிப்பு சட்னி, புளிப்பு சட்னி அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு பேன்ல பாருங்க கொஞ்சம் போல புளி ஊற வச்சிருக்கேன். அந்த புளி ஆட் பண்ணிக்கலாம். 6 போல கொட்டை எடுத்துட்டு பேரிச்சம்பழம், 1/4 கப் அளவு வெல்லம், அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவைக்கேற்ப உப்பு. இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகணும். புளி, பேரிச்சம்பழம் எல்லாம் வந்து நல்லா வேகணும். இங்க பாருங்க நம்மளோட ஸ்வீட் புளிப்பு சட்னி வெந்துருச்சு. இப்ப நான் இதை கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை கொஞ்சம் போல ஆற வச்சுட்டு இப்ப ஆறிடுச்சு, நான் மிக்சியில போட்டு நீங்க நாருள்ள புளியா இருந்துச்சுன்னா புளி தண்ணியா எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு நல்லா பிழிஞ்சு புளியை வடிகட்டி எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வச்சிருக்கிற புளியில நாரெல்லாம் எதுவும் கிடையாது, அதனால நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். நாரு அந்த தோலெல்லாம் இருக்கக்கூடாது, தோலெல்லாம் இல்லாத புளியா இருந்தால் தான் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா புளியை வந்து கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்க நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு.
கார சட்னி பார்த்தலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எலுமிச்சம் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஜூஸ் வந்து தண்ணியா தான் இருக்கும் அதனால நீங்க எவ்வளவு வேணா தண்ணி ஊத்தி ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இது நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம இத வடிகட்டிக்கலாம் கொத்தமல்லி மட்டும் தான் சேர்த்திருக்கேன் நீங்க உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா புதினாவும் சேர்த்துக்கலாம் பாருங்க அரை மணி நேரம் போல ஆயிருக்கு மாவு அழுத்தமா தான் இருக்கு ஒரு நிமிஷம் போல நல்ல மாவு அழுத்தி பிசைஞ்சுக்குங்க இந்த மாவை ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அழுத்தமா இருக்கும் தரட்டுறதுக்கு நல்லா அழுத்தி தரட்டினீங்கன்னா நல்லா வரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா தரட்டிட்டு ஒரு உங்ககிட்ட வந்து சர்க்கிள் பண்றதுக்கு ஏதாச்சும் இந்த திண்ணஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும் உங்ககிட்ட சர்க்கிள் போடுறதுக்கு ஏதாவது ரிங்கோ இல்ல ஏதாவது பாட்டிலோட கேப்போ இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன் அதோட சைஸ் திட்டமான சைஸ் இத பாருங்க அந்த சைஸ் இருக்கு அந்த சைஸ் அளவுக்கு இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து சர்க்கிள் பண்ணி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இப்ப எக்ஸஸ் மாவை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி நம்ம தரட்டிக்கலாம் இங்க பாருங்க எண்ணெய் காஞ்சி ரெடியா இருக்கு ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது ரொம்ப லோ ஃப்ளேம்லயே வெச்சிராதீங்க நல்ல எண்ணெய் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்ல நல்ல சூடு ஏறிட்டு இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க நம்ம பூரி எல்லாம் நல்லா எழும்பி வருது
பூரி சத்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா உடனே எடுத்துறாதீங்க நல்ல கோல்டன் பிரவுன் ஆகணும் கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் இல்லனா பூரி வந்து நசுக்கு நசுக்குன்னு இருக்கும் அது நம்ம உடைச்சா உடையாது பாருங்க நல்ல கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு இப்ப நம்ம இத எடுத்து வச்சிரலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிரலாம் இப்போ ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்ல வேக வச்சு மசிச்சது 1/2 கப் போல கொண்டக்கடலை நல்லது பாருங்க அதுவும் எவ்வளவு சாஃப்ட்டா வெந்திருக்கு பாருங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரக தூள் உப்பு தேவையான அளவு நீங்க சாட் மசாலா இருந்தா ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா தேவையில்லை நான் சாட் மசாலா சேர்க்கிறேன் 1/2 கப் போல பொடிய நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்க நம்மளோட பூரி எவ்வளவு கிறிஸ்பா இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா உடையுது பாருங்க கொஞ்சம் போல நம்ம ஸ்டஃப்பிங் நம்ம ஸ்வீட் சட்னி சாப்பிடலாம் இல்லனா இதல மொண்டே இப்படி ஊத்தி சாப்பிடலாம் இப்போ இந்த பவுல்ல வெச்சிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நம்மளோட பானி பூரி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா फ्रेंड्स பாக்கும்போதே சாப்பிடுன போல இருக்கு இந்த பானி பூரிய நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க பை फ्रेंड्स